நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சூர்யா. சோ தொடர்ந்து வந்து நம்ம ஷோ வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, பட் கொஞ்ச நாளா வந்து ஒரு கேப் பண்ணுறதுன்னு இருக்கும். சோ கவலையப்படாதீங்க, இதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணா கண்டிப்பா நான் இருப்பேன். சோ இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ரத்னம் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சித்தூர் இல்ல, ஆந்திரால தெலங்கானால தப்பிசுரடி கூடாது, உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம் வாடா. ரத்னம், சோ படத்தை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா வந்து விஷால் சார் நடிச்சிருக்காரு, ஹரி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, டிஎஸ்பி மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்படின்னு உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குதூகலமா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க மூணு பேர் காம்போ வந்து ஆஃப்டர் பூஜை அதுக்கப்புறம் இப்போ வந்து நடக்குதுன்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருந்திருப்பாங்க. அதை தாண்டி ஹரிசாரோட பல படங்களை நம்ம பார்த்தா அப்படியே விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். அது அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படத்துலயும் நம்ம போய் உட்காந்தோம். சோ உட்காந்ததை இவங்க வந்து பூர்த்தி பண்ணாங்களா இல்லையா? படத்தோட கதை எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 பக்கத்தை எடுத்திருக்காரு. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு. சோ 16 பக்கத்தையும் எடுத்து ஒவ்வொரு மெசேஜா எழுதி அப்படியே அதை படமாக்கிடலாம் சொல்லி அப்படியே படமாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஃபுல்லா மெசேஜ் 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 ஒரு மெசேஜா போயிட்டு இருக்கு, ஃபார்வர்ட் மெசேஜா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா படத்துல வந்து பிரியா பவானி சங்கர், இவங்க வந்து ஹீரோவோட அம்மாவாகவும் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க, டபுள் ஆக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தான். ஏன்னா அம்மா இறந்துருக்காங்க, அம்மா உருவத்தில் இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி காதல் வயப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பிரச்சனையை தீர்க்கலாம் போகும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பெரிய பிரச்சனை யாருன்னு பார்த்தா இவரும் சொல்கிற எனக்கே மூச்சு வாங்குதல்ல. ஸோ அப்படிதான் படம் பார்க்குற நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஓடி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுறதுல நம்ம உட்காந்து நிறுவ நம்மளுக்கு மூச்சு வாங்குது அந்தளவுக்கு ஓடினு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. தொடர்ந்து நீட் தேர்வுக்கான ஒரு அந்த இதுவும் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேயும் இதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதி பல வருஷமாக வந்து நான் நீட் தேர்வுகளை இது பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் எதுவுமே கிடைக்கல, ஒவ்வொரு வாட்டியும் பாஸ் ஆகிடுறேன். ப்ரைவேட் காலேஜில் தங்கி ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இல்லையா. ஆனால் ஆந்திரா பாடல்னு ஒரு பெரிய இடம் இருக்கும், அதே விற்கவும் மாட்டாங்களாம். அதை விற்றாது இந்த பொண்ணை டாக்டர் படிக்க வச்சிருக்கலாமா இல்லையா? இதை சொன்னால் நம்மளை பைத்திய காரணம் என்ன பண்ணுறது? சரி, இந்த மாதிரியான படத்தில் வந்து நிறைய லேக்ஸ் இருக்குது. ஸோ பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அவங்க வீடு பயங்கரமாக இருக்குது. சுற்றி என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரே கோரிக்கை தான், ஸோ சென்டிமெண்ட் வைங்க, ஆனால் சென்டிமெண்ட்டை மட்டுமே படமாக வைக்காதீங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours 45 minutes ஓடுது, நம்மளும் அது கூடயே சேர்ந்து ஓடுறோம். ஸோ திரைக்கதையில் எந்த வித லாகுமே கிடையாது, சூப்பராக ஸ்க்ரீன் பிளே எப்பவுமே அவர் தெரியும், ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக பண்ணிடுவார். அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக மெனக்கட்டுறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் கேட்டிங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே தேவையில்லாமல் இருக்குது. ஸோ விஷால் சார் வந்து பயங்கரமாக நடிச்சுக்கிட்டே வந்தார். ஆனால் ஏன் தெரில, கொஞ்ச நாளாக வந்து ஒருவேளை அவர் அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால படங்களில் கொஞ்சம் மிஸ்கான்சன்ட்ரேட் பண்ணிட்டார் போல இருக்குது. அதனால் இந்த படம் கொஞ்சம் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி படத்தில் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரத்னம் அப்படின்ற மியூசிக்லாம் வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தோட டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே சிங்கிள் ஷாட் தான் இல்லையா. ஹரி சார் வந்து இப்போ பயங்கரமாக ஒரு ட்ரோனை வச்சே படத்தை எடுத்து முடிச்சிருவார் பொழுது, ஒரு 6 நிமிஷம் ஷார்ட்டை ஒரு ட்ரோன் வச்சே எடுத்திருக்காங்க. அதனால் பயங்கரமாக இருக்குது. கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் உடஞ்சாலுமே பட் ஓகே தான். அதை தாண்டி படத்தில் வேற என்ன ப்ளஸ் அப்படின்னு தேடும்போது தான் வந்து இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். எங்களுக்கு கிடைச்சது வந்து படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து சமுத்திரகணி சார், பிசுரடிக்க கூடாது. அவரோட கண்டென்ட் பெரித்தனமா இருக்கும். திருத்தினா நார்த், அதான் நம்ம வடசென்னை படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, தூமா கோலிடா, உன்னை அட்ரா, ஜெயிலுக்குள்ள இறங்கி செய்டா, அந்த மாதிரியான ஸ்லாங்ல தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது அவருக்கு எப்பவுமே கை வந்த கலை தான், அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் மட்டுமே எடுத்து ஒரு படமா பண்ணியிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும், பட் அதையும் கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ படத்துல
மைனஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஏன்னா கதையா அந்த படத்துல வந்து கரெக்டா சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெறும் ஃபைட்டுக்காகவே படம் எடுக்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் எங்கள் மனதுக்குள் இருந்தது படம் பார்க்கும் போது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். ஸோ ஓவராலாக ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2:45 மணி நேரம் உட்காந்து ஒரு வேறு ஒரு படம் ஒரு படம் வந்து ஓடிக்கலாம். அது தாண்டி குழந்தைகள் பார்க்கலாமான்னு தெரியல. ஏன்னா ரத்த காட்சிகள் நிறைய இருக்குது, தரையை விட்டக்கூடிய சீன் நிறைய இருக்குது, காலை வீட்டை கூட சீன் நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் குழந்தைகள் தவிர்த்து விட்டு ஜோடியாக செல்வது வந்து நல்லது என்று வந்து என்னோட கருத்து. ஸோ ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த படத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இந்த பாய் ஃப்ரம் மூவிஸ் இஸ் ரெட்டாட்டவ வெட்டே மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்லை, கனவு, லட்சியம்.